ஓம் சாய்ராம் சீரடி சாய்பாபா நூத்தி எட்டு நாமாவளி போற்றிகள் ஓம் விவாதம் புரிபவரையும் பிறரை பழிப்பவரையும் அறவே வெறுப்பவரே போற்றிவோம் ஒருவன் தனது சகோதரனை மிகவும் கேவலமாக பேசினான் பாபா அவனை தன் சொந்த சகோதரனை திட்டுவது பன்றி மலம் தின்னுவதற்குச் சமம் என்பதை உணர்த்தி அவன் மனதை மாற்றினார் பிறரோடு விவாதம் செய்பவரையும் பிறரை வீம்புக்காக பழிப்பவரையும் பாபாவிற்கு அறவே பிடிக்காது சிலர் எதற்கெடுத்தாலும் பிறரை பழித்து கூறியும் பிறரோடு விவாதம் புரிந்து கொண்டும் இருப்பார்கள் அத்தகையோரை பாபாவிற்கு அறவே பிடிக்காது ஓம் எல்லோருடைய மனதில் இருப்பதையும் நன்கு உணர்ந்தவரே போற்றிவோம் பக்தர் ஒருவர் பாபா நீங்கள் வந்து என்னை ஆசிர்வதித்து உணவு பெற்றுக்கொண்டால் மட்டுமே என்னால் ஷீரடிக்கு வர முடியும் என்றார் பாபாவோ கட்டாயம் வருவதாக கூறினார் ஒரு நாள் உணவு வேளையில் ஒரு பக்கீர் உணவை பெற்றுக்கொண்டு தலையில் கை வைத்து அவரை ஆசீர்வதித்து சென்றார் அதன் பின்னர் அந்த பக்தர் தத்தாத்ரேய ஜெயராம் ராஷே ஷீரடி சென்றார் ஓம் கெட்டவனை நல்லவனாக மாற்றியவரே போற்றிவோம் ரோஹில்லா என்பவன் இஸ்லாமியன் பாபாவை நபி என்று வணங்கி அவருக்கு இரவில் குரான் வாசிப்பான் மதிய நேரத்தில் மசூதியில் நடக்கும் சங்கீத சத்தம் அவனுக்கு பிடிக்காது பாபாவை ஒரு முறை கொன்றுவிட தீர்மானித்து அவர் பின்னால் ஒரு பெரிய தடியை தூக்கிக்கொண்டே சென்றான் எல்லாம் அறிந்த மகான் அல்லவா பாபா அவன் மணிக்கட்டை பிடித்து ஒரு பார்வை அவனை பார்த்தார் அவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டான் பின் ஒரு நாள் பாபாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் அதன் பிறகு அவன் துவாரகா மாயி பக்கம் வரவே இல்லை ஓம் குஷ்டரோக வியாதியை தீர்த்தவரே போற்றிவோம் பாகோஜிபாய் ஷிண்டே என்பவர் குஷ்டரோக வியாதியால் பீடிக்கப்பட்டவர் அவர் சாகும் வரை பாபாவோடு கூட இருந்து பாபாவிற்கு பணிவிடை செய்தார் பாபாவிற்கு நெய் தடவி மாலிஷ் செய்து விடுவார் பாபாவிற்கு ஏழை பணக்காரன் வியாதியஸ்தன் நல்லவன் என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது பாகோஜிக்கு பாபா பூரண நலம் கொடுத்தார் என்னே பாபாவின் கருணை மிக கொடுமையான குஷ்டரோக வியாதி கூட பாபாவினுடைய கருணையினால் நொடியில் குணமானது ஓம் குருடன் கண்கள் ஒளிபெறச் பெறச் செய்தவரையே போற்றிவோம் விட்டல்ராவ் தேஷ்பாண்டேயின் பாட்டனார் இரண்டு கண்ணிலும் பாபா பார்வை பெறச் செய்தார் பிறவி குருடை ஒரு பெண்ணை குணமாக்கினார் கண் அறவே தெரியாதவனுக்கு கண் பார்வை பெறச் செய்தார் பாபா பாபா எனக்கு கண் பார்வை மறைக்கிறதே என்றவனுக்கு கண்ணை தெரிய வைப்பார் பாபா நான் ஆப்ரேஷன் செய்து கொள்கின்றேனே எனக்கு குணம் வேண்டுமே உடனே பார்வை பெறச் செய்வார் பாபாவின் பார்வை பட்டால் போதும் நம்முடைய பார்வை சரியாகும் ஓம் முடவனை நடக்கச் செய்தவரே போற்றிவோம் பாபாவின் அருள் பார்வை நம்மீது பட்டால் போதும் எத்தகைய வியாதிகளும் பறந்தோடும் பாபாவின் அருட்பார்வை பட்டால் முடவனால் மலை கூட ஏற முடியும் காலே நடக்க முடியாதவன் கூட பாபாவின் அருளால் நடக்கின்றான் பாபாவின் கருணையோ கருணை பாபாவின் அருட்பார்வை பட்ட முடவன் அன்றும் நடந்தான் இன்றும் நடக்கின்றான் நாளையும் நடப்பான் பாபா மீது நம்பிக்கை வைத்தால் மலை போன்ற துன்பமும் பணி போல மாறிவிடும் துணியின் அருகில் அமர்ந்திருந்தவரே போற்றிவோம் பாபா வேப்ப மரத்தடியில் ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருப்பார் உலக நடவடிக்கைகளை கவனித்து வந்தார் அண்டி வரும் அனைவருக்கும் அவரது வார்த்தைகள் தேன் போன்றவை மனிதனின் வாழ்க்கை கசப்பானது என்ற மாபெரும் உண்மையை உணர்த்தவே பகவான் பாபா இப்படி வேப்ப மரத்தடியிலே அமர்ந்திருந்தார் வாழ்வின் இறுதி நிலையில் மனிதன் போகும் இடம் கடைசியில் மனிதன் வாழ்வில் மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பலே என்ற தத்துவம் உணர்த்த துணியின் அருகில் அமர்ந்திருந்த கருணாமூர்த்தி அவர் ஓம் நம்பினோரை காப்பவரே போற்றிவோம் பாலாஜி பாட்டில் என்பவர் பாபாவின் சிறந்த பக்தர் அவரின் வீட்டில் ஒருமுறை அநேக விருந்தாளிகள் வந்திருந்தனர் உணவு பற்றாத நிலை ஏற்பட்டது பாபா உதியை சிறிது போட்டு ஒரு துணியை போட்டு மூடி பாபாவை அவர்கள் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் பங்கிட்டனர் எல்லோரும் சாப்பிட்டு மிகுதி உணவும் இருந்தது என்னே பாபாவின் புதுமை ஓம் அனைத்து வியாதிகளையும் தீர்ப்பவரே போற்றிவோம் ஸ்ரீமான் பூட்டி என்கின்ற கோடீஸ்வரர் ஒரு நாள் வயிற்று போக்காலும் வாந்தியினாலும் கஷ்டப்பட்டார் அவருடைய அலமாரி நிறைய மருந்துகளால் நிறைந்திருந்தது ஆனால் ஒன்று கூட அவருக்கு குணத்தை அளிக்கவில்லை பாபா அவரை மசூதிக்கு வரச் செய்து வயிற்று போக்கு நிற்க வேண்டும் வாந்தியும் இனி வரக்கூடாது என்று மிரட்டும் தொனியில் கூறினார் என்னே பாபாவின் தயவு அவருக்கு உடனே வியாதி தீர்ந்தது ஓம் நெருப்பில் விழுந்த கொள்ளனின் குழந்தையை காப்பாற்றியவரே போற்றிவோம் ஒருமுறை கொல்லனின் மனைவியின் குழந்தை நெருப்பில் விழுந்தபோது பாபா தன் ஞான திருஷ்டியால் அறிந்து தன் கையை நெருப்பினுள் விட்டு தானே அந்த குழந்தையை எடுத்தார் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு தீப்புண் கூட ஏற்படவில்லை ஆனால் பாபாவின் கையிலோ தீப்புண் பாபாவின் பக்தர்கள் பாபாவின் கையை கண்டு கேட்டபொழுது பாபா குழந்தையை காப்பாற்றிய விதத்தைப் பற்றி கூறினார் அந்த கைக்கு கடைசி வரை பாபாஜி பாய் ஷிண்டே அவர்களே அதற்கு மருந்து தடவி மாலிஷு செய்தார் ஓம் சாய்ராம் சாயை பணிக சாந்தி நிலவட்டும்